Hi students, நாம இப்போ எடுத்துக்காட்டு 1.11 பார்க்க போறோம். அதாவது 2 இன்டு 2 வரிசையினுடைய ஒரு அணி கொடுத்திருக்காங்க. அது செங்குத்து அணி நிரூபிக்கணும். இப்போ இந்த செங்குத்து அணிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இது எப்படி நிரூபிக்கணும்ங்கிறது தெரியும். இல்லையா? சோ அதுக்கு பார்க்க போறோம். வரையறை 1.3 ல ஒரு சதுர அணி A க்கு A transpose is equal to A transpose into A equal to அலகு அணிங்கிறது நமக்கு யூசுவலா தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இதுல வந்து ஏங்கிறது செங்குத்தா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐனா ஏ ஆனது செங்குத்து அணி. அதாவது ஒரு அணி ஏங்கிறது செங்குத்து அணியா இருக்கணும்னா என்னென்ன நிபந்தனைனா ஏங்கிறது ஒரு பூஜ்ஜியமற்ற கோவை அணியா இருக்கணும். அடுத்ததா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கணும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இந்த கொண்டு வரோம்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு தெரியுமா? சரி ஏ ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இந்த ஏ ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a கிடைக்கும். இங்க பெருக்கல்ல இருக்கிற இந்த ஏங்கற அணியானது இது ஈக்குவல் இந்த பக்கம் வர்றப்போ வகுத்தலுக்கு மாறும். இத தான் நாம என்ன நினைக்கிறோம்னா ஏ ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். சோ ஒரு n வரிசையுடைய அணி செங்குத்து அணியா இருக்கணும்னா ஏ இன்வர்ஸும் ஏ ட்ரான்ஸ்போஸும் சமமா இருக்கணும். இப்போ அந்த விதிப்படி இப்போ நாம இங்க பாப்போம். ஓகேவா? இப்போ கொடுத்திருக்கிறது வந்து a எடுத்துக்கோங்க. அணிய cos θ - sin θ sin θ cos θ. இப்போ இது செங்குத்து அணி நாம நிரூபிக்கணும் இல்லையா? aங்கிறது செங்குத்து அணி நிரூபிக்கணும்னா a இன்வர்ஸ் is equal to ஏ ட்ரான்ஸ்போஸும் நிரூபிக்கணும். இதை நிரூபிச்சோம்னா கொடுத்துருக்கிற 2×2 வரிசையுடைய சதுர அணிங்கிறது செங்குத்து அணியா நிரூபிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம இதில் என்ன பண்ணுறோம்? இதுலேயும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? எல்ஹெச்எஸ் என்ன? ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் ஏ நான் ஃபார்முலா எழுதுறேன்னா மிஸ்டேக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இதில் மாடுலஸ் ஏ கண்டுபிடிங்க. cos square theta plus sin square theta equal to 1. இங்கே தேவையான நிபந்தனையில ஃபர்ஸ்ட் aங்கற அணி பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருத்தல் வேண்டும். அப்போ a மாடுலஸ் அதாவது அணிக்கோவையினுடைய மதிப்பு a வந்து 1 ஆ இருக்கணும். not equal to 0 ஆ இருந்தா மட்டும்தான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? a இன்வர்ஸ் காண இயலும். இப்போ அட்ஜே என்ன வரும்? அட்ஜே இதுக்கு எழுதுறப்போ இதை வந்து நிரலா இந்த நிறையை நிரலா மாத்தணும். இந்த நிறையையும் நிரலா மாத்தணும். மாத்தியாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சு முடிக்கிறோம். இப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1 தான். அப்போ ஏ இன்வர்ஸ் என்ன வருது? cos theta is equal to sin theta minus sin theta is equal to cos theta. இப்போ a transpose கண்டுபிடிக்கணும். a transpose என்ன வரும்? இது a வா நிறையை நிரலா மாத்துங்க. cos theta இங்க minus sin theta வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா sin theta cos theta. இது வந்து என்னது? RHS. சோ LHS is equal to RHS வந்துச்சு. கவனிங்க, A இன்வர்ஸ் என்ன வந்துச்சு? cos theta sin theta minus sin theta cos theta. A ட்ரான்ஸ்போஸ் என்ன வந்துச்சு? cos theta sin theta minus sin theta cos theta. So LHS is equal to RHS. So the இந்த கொடுக்கப்பட்ட அணியானது செங்குத்து அணிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. நன்றி.